ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா செம்மி கிச்சன். திரும்ப உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான எங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன டின்னர் பண்ண அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன். ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, இல்லை நம்மளுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டின்னர் சாப்பிட்ணும், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். கொஞ்சம் டேஸ்டியாக வித்தியாசமாக சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லா ஒரு மசாலா வாசனையோட வெஜிடபிள் ரவா கிச்சடி பண்ணியிருக்கேன். சாம்பார் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் உடனடியாக பண்ணிடலாம் ஒரு 10-15 நிமிஷத்தில். தேங்காய் சட்னி, இதுவும் இன்ஸ்டன்ட் ஒரு போண்டா தான் இது. நம்ம இட்லி மாவு இருந்தாலே போதும், இதை பண்ணிடலாம். ஒரு அரை மணி நேரத்திலே ஒரு கெஸ்ட் வந்துட்டாலோ, நம்மளே ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அரை மணி நேரத்திலே இதை நம்ம செஞ்சிடலாம். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க இப்போது இது எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு போண்டா பண்ண போகிறோம். ஒரு 3 கரண்டி அளவுக்கு மாவு, தோசை மாவு எடுத்திருக்கேன். அதில் நம்ம இப்போது ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவை, அதாவது 100 கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. இப்போ கொஞ்சமாக தண்ணி, 1/4 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒன்று சேர எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை மாவு அளவு இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக இருக்குது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது ஊறிட்டதுக்கப்புறமா நல்லா கட்டியாயிடும். ஸோ இது மூடி போட்டு நல்லா ஊறட்டும். இதை நம்ம ஊறட்டத்துக்குள்ள அடுத்தது கிச்சடி சாம்பார் எல்லாம் பண்ணிடலாம். சாம்பாருக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கேரட், பீன்ஸு பூண்டு வச்சிருக்கேன். கத்திரிக்காய் இன்னும் நான் கட் பண்ணல, அது வந்து அந்த போற நேரத்தில் கட் பண்ணிக்கலாம், கருப்பாயிடும்ன்றதுக்காக வச்சிருக்கேன். பச்சை பருப்பு 100 கிராமும், துவரம்பருப்பு 50 கிராம். இப்போ இது ரெண்டு பருப்புமே நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் குக்கர்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துட்டேன். பருப்பு கூட நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நான் வந்து இன்னைக்கு பச்சை மிளகாய் ஒரு 5 சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, தக்காளி, கேரட், பீன்ஸ், கத்திரிக்காவும் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி, நம்ம சாம்பார் வழக்கமாக வைக்கிற சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெருங்காய பொடி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் மூடி போட்டு 1-2 விசில் வந்தால் போதும், ரொம்ப குழக்குழன்னு ஆகாமல் நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து ரவா கிச்சடிக்கு ரவை வந்து 300 கிராம் அளவு இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரவை வறுத்து வச்சாச்சு. நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இன்னைக்கு நான் எண்ணெய் தாளிச்சிருக்கேன்னா பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை இதுதான் தாளிச்சிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ், பட்டாணி, பூண்டு இதெல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ காய் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மஞ்சள்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. எல்லாமே நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். 1-2 தண்ணி சேருங்க. உங்களுக்கு நல்லா கொஞ்சம் க்ரீமியாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துடலாம். நம்ம உப்பு கொஞ்சமாக நம்ம வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் சேர்த்தோம். கொஞ்சம் கறிக்கிற அளவுக்கு இருக்கா பார்த்துக்கோங்க, அப்போதான் நம்ம ரவை போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் உப்பு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதிக்குது. கேஸை சின்னதாக வச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச ரவையை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே நல்லா கலந்து விடுங்க. பட்டி தட்டாம நல்லா கைவிடாம கலந்துட்டே இருங்க. உப்பு வந்து தண்ணி கொதிக்கும் போதே செக் பண்ணிக்கோங்க, அப்பதான் கிச்சடி ரெடி ஆகி வரும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் உப்பு. 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் திறந்து பார்த்துடலாம். இப்போ இதுல கடைசியா நம்ம நெய் சேர்த்துடலாம். இது
நெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவேன். ரொம்ப உதிரி உதிரியா இல்லாம ரொம்ப லிக்விடா இல்லாம கரெக்டான பதத்துல இருக்கு. ஸோ இப்ப நல்லா நம்மளோட கிச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுது. இப்ப நம்ம சாம்பார் வந்து எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு பாக்கலாம். குக்கர் தொடங்கலாம், நல்லா ஆறிட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப குழையாம கரெக்டா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்ததான் நல்லா இருக்கும். இப்ப இது நல்லா கரண்டியாலே மசிச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தாளிச்சு கொட்டிடலாம். நம்ம இப்போ நல்லா இந்த அளவுக்கு நான் மசிச்சுட்டேன், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாம்பார் எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு செய்யறதுக்கப்புறம் இது நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் வந்து சோப்பு தாளிக்கிறேன். இதாவது பெருஞ்சிடும், அது நல்லா பொறியிட்டோம். சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா தட்டி வச்ச பூண்டு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டோட வாசனை நல்லா வரணும் தாளிக்கும்போது. இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக, பெருங்காயம் எண்ணெயிலே பொரிச்சுக்கலாம். இப்போ நல்ல வாசனையாக இருக்கு. இது அப்புறமா சாம்பாரை சேர்த்துக்கலாம். காய்ச்சி கொட்டி சாம்பாரில் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டேன். எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுது. இப்போ அடுத்தது நம்ம வந்து நம்மளோட போண்டா போட்டு எடுத்துடலாம். மாவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணியாக வச்சோம், இப்போ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ரவை ஊறிட்டு எண்ணெய் வந்து நான் கொஞ்சமாக வச்சுருக்கேன். எப்போவுமே சுட்ட எண்ணெயே சேர்த்து வச்சுக்காதீங்க, எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றி பொரிச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் எப்படி நொறை அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ கலர் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். சாரி, எனக்கு வந்து ஷேப் அழகாக வரலை. நீங்கள் உங்களுக்கு அழகாக உருண்ட மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் போட்டுடுங்க. சூப்பராக அதை பாருங்கள், வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் அடுத்து ஒரு நாலஞ்சு போண்டா போட்டுட்டேன், அதுவும் நல்லா பொரிஞ்சுட்டு நான் அதே எடுத்துடுறேன். இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் ரவா கிச்சடி, சாம்பார், தேங்காய் சட்னியும் நான் அரைச்சிட்டேன் பாருங்கள். இன்னைக்கு தேங்காய் சட்னியும் நான் அரைச்சிட்டேன். ஸோ ரவா கிச்சடி, சாம்பார், இந்த இன்ஸ்டன்ட் போண்டா, தேங்காய் சட்னி, சூப்பரான டின்னர் எங்கள் வீட்டில் இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளியில் க்ரன்ச்சியாக, உள்ளே சாஃப்டாக, அவ்வளோ நல்லாயிருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.